हेलो फ्रेंड्स वेलकम टू साइंस किचन இன்னைக்கு இந்த வீடியோல மண் பாத்திரத்தை யூஸ் பண்ணி கீரை மசியல் எப்படி பண்றதுன்னு சொல்லி இருக்கேன் மண் பாத்திரம் காலம் மாறி வர இந்த நாள்ல மண் பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்றதையே மறந்துட்டோம் பட் மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான விஷயம் இதுல சமைச்சு சாப்பிடுறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு வாங்க இப்போ இதுல நாம எப்படி ஒரு கீரை மசியல் சுவையான மனமோடும் கூடிய ஒரு கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு அரை கப்பு அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து அதை கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நாலுலேருந்து அஞ்சு விசில் வர மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் மண்பாத்திர சமையல் என்றதே இப்போ இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரும் மறந்துட்டு வரோம் பட் ஆனால் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அடுப்பில் இந்த மண்பாத்திரத்தை வச்சு ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம் புது மண்பாத்திரமாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிக்கோங்க நிறைய வாட்டி நம்ம அரிசி களைகிற தண்ணியை அதில் ஊற்றி தேய்ச்சி வச்சோன்னா அந்த புது மண்ணோட வாசனை இல்லாமல் நம்ம சமைக்கும்போது நம்மளுடைய என்ன பண்ணுறோமோ அது வந்து அந்த ஐட்டம் ரொம்ப ருசியாகவும் மனமாகவும் வரும் ஃபஸ்ட்டு இப்போ இதை சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீரை பண்ணுறதுக்குனே மண்பாத்திரம் விற்பாங்க அது உள்ள வந்து சொரசொரப்பாக இருக்கும் பொடுவாக போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ தட் நமக்கு அதுலேயே கீரை கடையிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி தின்னாக டைல்யூட்டடாக புளி தண்ணி எடுத்துக்கலாம் கரைச்சி இப்போ அதை அந்த மண்பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோடு அதில் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம மொத்தமாக புளித்தண்ணிலேயே வேக வைக்க போகிறோம் அதனால தான் புளித்தண்ணியை கொஞ்சம் டைலூட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கீரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் இதுவும் அது கூட சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் புளித்தண்ணிலேயே தான் எல்லாமே வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதில் அது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு சின்ன அது நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன கீரை கட்டு வாங்கி கீரையை முழுசாகவே தண்ணி விட்டு நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஒரு ட்ரைனர் வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே கீரையை கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நம்ம அலசி அதில் இருக்கிற தண்ணியை கீழே கொட்டக்கூடாது ஏன்னா சத்துக்கள் போயிடும் அதனால் கீரை எப்போவுமே முழுசாக இருக்கும்போதே அதை கட் பண்ணிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் அந்த கீரை கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடுங்க ஸோ தட் புளி தண்ணி சுண்டி கீரையை வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரும் இதை பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடு இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு வச்ச பருப்பை அந்த கீரை கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேபிள் சால்ட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி ஒரு மோர் கடையிற மத்தை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு மோர் கடையிற மத்தை வச்சு நல்லா கீரை பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் ஸ்மாஷர்லாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைங்க அதுக்கு தான் இந்த பாத்திரமே அடியில் வந்து சொரசொரப்பாக தான் இருக்கும் கீரை பண்ணுற மண் பாத்திரம் கேட்டாலே கடையில் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எல்லாம் சேர்ந்து இருக்கும் பருப்பு கீரை எல்லாம் உரு தெரியாமல் நல்லா சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் கீரை நல்லா திக்காக இருக்கும் மணமாக இருக்கும் மண் பாத்திரத்தில் பண்ணுறதுனால ஒரு தனியான ஒரு நறுமணம் கிடைக்கும் அந்த அந்த கீரைக்கே அதுக்கப்புறம் நல்லா சுவையாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தாழ்ச்சி கொட்டுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு
1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கோகனட் ஆயில். அதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிற வடகம்னு ஒன்று கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், வடகம்னு சொல்லி கேட்டால் தெரியும், அந்த தாளிக்கிற வடகம் வாங்கிக்கோங்க. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 8 பூண்டு பல், அதையும் நசுக்கிட்டு அதோட சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலையும் அதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு கீரை கூட சேர்த்துக்க வேண்டியது தான். அதை பாருங்கள், இந்த கீரையை நல்லா 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதில் நான் தாளிச்சு வச்ச கடுகு பூண்டு கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா நுரைச்சி வந்துடுது கீரை. இந்த ஸ்டேஜில் தாளிச்சு வச்ச கடுகை சேர்த்துட்டேன். அவ்வளோ தாங்க சுவையான நறுமணத்தோடு கூடிய கீரை மசியல் ரெடி. மண் பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டா நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வராது. ஏன்னா இன்டைஜஷன், அசிடிட்டி அந்த மாதிரி எதுவும் வராது. பிகாஸ் களிமண் வந்து காரத்தன்மை கொண்டது. ஸோ அதில் சமைச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் செக்ரேட் ஆகிற எக்ஸஸ் ஆசிடை அந்த காரத்தன்மை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. மோரோவர் மண் பாத்திரத்தை சமைச்சு சாப்பிடும்போது சத்துக்கள் லூஸ் ஆகாமல், நம்ம பண்ணுற காய்கீரைலாம் சத்துக்கள் லூஸ் ஆகாமல் அதுலேயே ரீட்டைன் ஆகி நமக்கு முழு சத்தும் நமக்கு அந்த உணவில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சிம்பிள் லன்ச் மெனு. ஒரு சலாட், ஜீரக ரசம், உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், ப்ளஸ் கீரை ரைஸு. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் லஞ்சாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.